வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் வந்து இனியக்கண்ணன் இப்போ தொல்காப்பியத்தில் வந்து நம்ம மொழி மரபு அப்படிங்கிற இயலில் உள்ள முக்கியமான நூற்பாக்கலை எப்படி எல்லாம் பிஜிடிஆர்பி தமிழில் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு நாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நூல் மரபு பார்த்தோம் இப்போ மொழி மரபு மொழி மரபுனா என்ன அப்படின்னா தனி நின்ற எழுத்துக்கள் மொழியாகும் நிலையையும் அம் மொழிகளில் நிற்கும் எழுத்துக்களை பற்றியும் மொழி மரபு எடுத்து இந்த மொழி மரபில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூண் மரபில் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் சாத் எழுத்து அதாவது குட்டியெழுகுதம் குட்டி இழுகுதம் ஆயுதம் இதை பற்றியெல்லாம் வந்து சொன்னது அப்புறம் உயிரலப்படை மகத குறுக்கம் இதை பற்றியெல்லாம் நாம் வந்து மரபில் இருக்குது இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகத குறுக்கத்தை எந்த இயலில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ மொழி மரபில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிமொழி குற்றிய லிகிதம் இந்த முதல் நூற்பாவை குற்றிய லிகிதம் நிற்றல் வேண்டும் யா என் சினைமிசை உதயசை கிழவிக்கு ஆவையின் வரும் மகதம் உந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்பா வந்து உதயசை கிழவி அப்படிங்கிறான் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்மியா சென்மியா இதுதான் வந்து தனிமொழி குற்றிய லிகரம் இந்த நூப்பாவை நல்லா ஞாபகம் யா என் சினைமிசை உதயசை கிழவி அப்படின்னு கேட்டாலே கண்ணை மூடிக்கிட்டு கேண்மியா சென்மியா அதுதான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும் மியா என்பது வந்து அசை சொல் அடுத்தது புனர்மொழி குட்டியலுகதம் தனிமொழி குட்டியிலகிதம்னா என்னன்னா பிரித்தா பொருள் தராது பிரிக்கவும் முடியாது புனர்மொழி குட்டியலும் பிரித்தால் வந்து பிரிக்க முடியும் பிரித்தா பொதலை வந்து கொடுக்கக்கூடியது புனர்மொழி குற்றியலி கிதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் நாகு கூட்டல் யாது நாகி யாது வேறு ஒன்றும் இது கிடையாது அதுக்கு முன்னாள் மொழி குற்றியம் வண்டு கூட்டல் யாது வண்டி யாது அப்படின்னு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனிமொழி குற்றியலுகிறம் இந்த தனிமொழி குற்றியுகதம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக வந்து நன்னூரில் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது நெடில் தொடர் மண் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் உயிர் தொடர் தொடர் சில ஸ்டூடெண்ட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக குற்றியலோதம்னாவே தெரிய மாட்டேங்குது நானும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன் குற்றிய லோகம்னா என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலோகம் உறுப்பு வந்து குசுடு துப்பு கு சு டு து ரூ கு சு இந்த ஆறு வல்லினம் உகதம் சார்ந்த மெய் கு உ சவுண்டு வரணும் புரியுதுங்களா ஈற்று அயல் எழுத்தை அடிப்படையாக கொண்டது இதுதான் குற்றியலுகரம் குற்றிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெடில் தொடர் நெடில் தொடர்னா அதில் ரெண்டு எழுத்து தான் இருக்கும் மாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ அப்படிங்கிறது குற்றிய லுகரம் புதுத்தீங்களா குசுடு துப்புது இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் கூவை வச்சு பாகு காசு காடு காது பாபு பே பேரு இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய குசுடு துப்புத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெடில் அதனால் அது வந்து நெடில் தொடர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வன் தொடர் வன் தொடருன்னா வல்லினமை வந்து அந்த எழுத்துக்கு நடுவில் இருக்கணும் அதாவது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றிய முன்னாடி இருக்கணும் இப்போ பாக்கு இதில் வந்து கூங்கிறது குற்றிய லுகரம் கூ அப்போ நம்ம எப்படி சொல்கிறோன்னா இக்குங்கிறது வல்லினம் பாக்கு ஆச்சுங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்கு அப்புறம் சச்சு கசடதப்பதற்கு சா அடுத்தது பட்டு கா சா டா அடுத்தது கத்து இத்தாச்சா தட்டு தப்பு இப்படி குசுடு துப்பது இப்படி வரும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கசடதபர வல்லினம் அதே மாதிரி தான் சங்கு பஞ்சு இப்படி வேதம் ஏன் ஏன்னா நம்மனாக்கு இடைநம் வந்து கொய்து அப்படின்னு வேதம் மூழ்கு இதெல்லாம் வளலாக்கு இப்படி தான் வந்து வன் தொடர் மென் தொடர் இடை தொடர் அடுத்தது வந்து உயிர் தொடர் உயிர் தொடர்னால் உயிர் எழுத்து வந்து ஈற்று அயல் எழுத்த ஈ பாருங்க ஈற்றுன்னா கடைசி எழுத்துங்க எவ்வளோ பேர்த்துக்கு புரிய மாட்டேங்கிது ஈற்று எழுத்துனா என்னான்னா ஒரு சொல்லில் ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து அந்த கடைசி எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தாக வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாலாது பண்பாடு வரும் கடைசியாக ஆயுத தொடர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து வந்து நடுவில் இருக்கணும் எஃகு அப்படின்னு வதணும் இதுதான் வந்து குற்றியலுகிறம் இது அழகாக வந்து பார்த்திங்கன்னா இது தனிமொழி குற்றியலுகதம் அப்படின்னு நம்ம தொல்காப்பியர் சொல்கிறாரு அடுத்தது புனன்மொழி குற்றியலுகிரதம் புனல்மொழி குற்றியல் கிதம்னா அதுதான் எழுத்துக்களை வந்து பிரிக்கும்போது ரெண்டு ரெண்டாக வரும் அதுதான் வந்து சாதி சொற்களை பிரிக்கும்போது இரண்டு ரெண்டாக வருவது புனர்மொழி குற்றியல் விதம் செக்கு கூட்டல் கனை செக்கு கணை சுக்கு கூட்டல் கோடு சுக்கு கோடு அப்படின்னு வரும் அடுத்தது புனர்மொழியில் வரும் ஆயுதம் இந்த நூல் பாவை அதிகமாக டிஆர்பியில் கேட்டிருக்காங்க ஈரியல் மருங்கினும் இசைமை தோன்றும் மறுபடியும் சொல்கிறேன் ஈரியல் மதுங்கினும் இசைமை தோன்றும் இதில் தொல்காப்பி இசைமை என குறிப்பிடுவது எதனை அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு ஆயுதம்னு போடுங்க கல்கூட்டல் தீது அப்படின்னு வரும் ஈரியல்னால் நிலைமொழியும் வறுமொழியும் சொற்கள் புனருகின்ற போது ஆயுத ஒளி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நூற்பாக தான் நல்லா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஈரியல் மதுங்கினும் இசைமை தோன்றும் அடுத்தது வந்து முக்கியமான நூற்பா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் பன்னீர் உயிரும் மொழி முதலாகும் அடிக்கடி டிஆர்பியில் கேட்ட கேள்வி மொழிக்கு முதலாகக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா கண்ணை மூடிட்டு இருபத்தி ரெண்டுன்னு போடணும் அதில் உயிர் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆச்சுங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரோடு மொழிகளாக மொழி முதலாகும் மெய்கள் வந்து பார்த்திங்கன்னா கசட தபிரம் இக்கு இத்து இந்து இப்பு இம்மு இது எல்லாமே அஞ்சு பன்னெண்டு அறுபது அப்படின்னு சொல்லுவாங்க சகர மெய்மொழி முதலாதல் அதில் வந்து ஒன்பது வகர மெய்மொழி முதலாதல் அதில் வந்து எட்டு நகரத்தில் வந்து மூணு எகர மெய்மொழி முதல் வந்து ஒன்று ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ முதலாக முதலாகக்கூடிய எழுத்துக்கள் எழுத்தில் வந்து பன்னெண்டு அப்புறம் மெய் எழுத்தில் வந்து பத்து ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக நன்னூரில் வந்து சொல்லியிருப்பான் புதிதுங்களா இதில் மொத்தம் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் தொல்காப்பியத்தில் வந்து மொழிக்கு முதலில் வந்து வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்பாங்க மொத்தம் இருபத்தி நாலு எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில் வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் மயங்காத நகர ஈற்று சொற்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் ஒன்பது சொற்கள் எகின் செகின் விளன் பயின் குயின் அளன் புலன் கடான் வயம் இதெல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வகத கிழவி நான்மொழி ஈற்றது அப்படின்னு ஒரு நூற்பா வகதமை நான்கு சொற்கள் மட்டும்தான் இறுதியாக வரும் அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்க புரியுதுங்களா உச்சக்காரம் இருமொழிக்கு உரித்தே உதாரணம் வந்து இசு முசு இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் வந்து மொழி மரபில் இருக்கக்கூடிய முக்கியமான நூற்பாக்களும் அதனுடைய செய்திகளும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடியது இதில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னா இருபத்தி நாலு அடிக்கடி கேட்ட கேள்வி அப்புறம் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எவ்வளோன்னா இருபத்தி ரெண்டு அதில் வந்து உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் வந்து பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்து பதினொன்று அப்புறம் குற்றிய லுகரம் மொழி முதலாதல் வந்து ஒன்று அந்த குற்ற மொழி முதலாகக்கூடிய குற்றிலுதம் என்னென்னா நுந்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கேன் முன்னிலை முதல் ஒன்று நுந்தை அந்த நுந்தை வந்து மொழிக்கு வந்து முதலாக வரக்கூடிய குற்றிய லுகதம் அடிக்கடி கேட்ட கேள்வி நுந்தை என்பது மொழிக்கு முதலாக கூடிய குற்றிய லுகதம் இது வந்து மொழி மரபில் இருக்கக்கூடிய முக்கியமான நூற்பா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தாவே போதும் பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூற்பாவை வச்சு விளக்கத்தை வந்து அதிகமாக டிஆர்பியில் வந்து கேட்பாங்க அதெல்லாம் நல்லா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க